வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் மீண்டும் ராஜபக்ஷ முகங்கள் சிலிர்க்க ஆரம்பிக்கும் காட்சிகளும் செய்திகளும் வரும் பின்னணியில், நேற்று மீண்டும் ஒருமுறை காலி முகத்திடலில் ஸ்ரீலங்காவின் அறகலையா எனப்படும் ஜனநாயக வழி போராட்டம் மீண்டும் சிலிர்க்க முயற்சித்த போதிலும் அது அரசாங்கத்தின் கடும் பல பிரயோகத்தினால் ஒடுக்கப்பட்டுள்ளது. நேற்று அரச தரப்பால் எடுக்கப்பட்ட இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான கண்டனங்கள் இன்று கடுமையாக வெளிப்பட்டுள்ளன. கோட்டாபாய ராஜபக்சவை அதிகாரத்தில் இருந்து அகற்றிய கடந்த ஜூலை 9 புரட்சியின் 3வது நிறைவு நாளான நேற்று காலிமுகத்திடலில் ஒரு போராட்டத்தையும், போராட்டத்தில் ஈடுபட்ட போது பல்வேறு காரணங்களால் மரணித்தவர்களையும் நினைவுகூரும் ஒரு நிகழ்வு நடத்தப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அந்த முயற்சி பலவந்தமாக அடக்கப்பட்டது. மாலை 5:45 அளவில் காலிமுகத்திடலில் திரண்டிருந்த மக்களை கலைத்த ஸ்ரீலங்காவின் கலகமடக்கும் காவல்துறை போராட்டக்காரர்களில் சிலரை கைது செய்தது. காலிமுகத்திடலுக்கு தமது பிள்ளைகளுடன் வந்திருந்தவர்களையும் காவல்துறையினர் இழுத்துச் சென்ற சம்பவத்தால் ஒருவயது குழந்தை ஒன்றும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறை மீதான கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஆக மொத்தம் காலிமுகத்திடலை மீண்டும் ஒருமுறை போராட்ட களமாக மாற்றிக்கொள்ள விடுவதில்லை என்ற இறுக்கத்தில் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இறுக்கமாக இருப்பது தெரிகின்றது. இதற்கிடையே அரசியல் களத்தில் மீண்டும் மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ முகங்கள் முன்னகர தலைப்படும் காட்சிகள் தெரியும் நிலையில், இலங்கையில் மீண்டும் சதிப்புரட்சிகள் குறித்து பேசப்படுகின்றன. நாட்டில் மீண்டும் எரிபொருள் நெருக்கடி ஒன்று எழுந்தால் பொது போக்குவரத்தை முடக்கும் வகையில், குறிப்பாக வாகன போக்குவரத்துக்கு மாற்றாக இயங்கக்கூடிய தொடரூந்து சேவைகளை சீர்குலைக்கும் சதிகள் இடம்பெறுவதான ஐயத்தில் அரசாங்கம் உள்ளது. இதற்கு ஆதாரமாக அண்மைய நாட்களில் தொடரூந்துகளில் அசாதாரணமாக பயணிகளை காயப்படுத்தி கொள்ளையிடப்படும் சம்பவங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் மூலமாக பயணிகள் பீதியூட்டப்படுவதாகவும் கருதப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து சேவைகளில் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருவது என்னவோ உண்மைதான். இதில் காலியில் இருந்து சென்ற தொடரூந்தில் தமிழ் பேசும் பயணிகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவமும் அடக்கம். இந்த நிலையில் தொடரூந்துகளில் அவசர பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிவிக்கப்படுகிறது. இதற்கும் அப்பால் தொடரூந்து சேவைகளை சீர்குலைக்கும் சதிகள் இடம்பெறுவதாகவும் ஐயங்கள் உள்ளன. அந்த வகையில் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் வரை புதிய தொடரூந்து சேவை ஒன்று ஆரம்பிக்கப்படவிருந்த நிலையில், அந்த சேவையின் முதல் நாளில் சதி புரட்சிகள் மூலம் அந்த சேவை தாமதப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் கூறுகின்றது. இந்த புதிய தொடருந்து சேவை அமைச்சர் பந்துல குணவர்தனாவின் தலைமையில் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில், இந்த நிகழ்வுக்கு அமைச்சர் வருகை தந்த பின்னரும் தொடருந்து வரவில்லை. அதற்கான காரணத்தை ஆய்வு செய்த போது, பேலிய கொடை பாலத்துக்கு அருகே இந்த தொடருந்துக்கு சமிச்சை வழங்கும் சமிச்சை வடம், அதாவது சிக்னல் கேபிள், வெட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் சதி நடவடிக்கைகளின் நகர்வுகளே என்ற ஐயத்தில் தற்போது உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையே அரசியல் களத்தில் மீண்டும் ராஜபக்ஷ முகங்கள் சிலிர்க்க ஆரம்பித்தாலும், அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் நகர்வுகளில் நகர்த்தப்படுகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் முறைமை தொடர்பாக அடுத்த வருட ஜூலை 1 நாடாளுமன்றம் ஒரு முறையான தீர்மானத்தை எடுக்காமல் விட்டால் சர்வஜன வாக்கெடுப்பு எனப்படும் ரெஃபரண்டம் நடத்தப்படும் என நேற்று ரணில் விக்ரமசிங்கே அதிரடி காட்டியுள்ளார். அத்துடன் அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக நாட்டில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 8,000 to 4,000 குறைக்க நகர்வுகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறுகிறார். அத்துடன் நாட்டின் செலவீனத்தை குறைப்பதற்காக அனைத்துலக நாணய நிதியம் செய்த பரிந்துரைப்படி தேர்தல் செலவீனங்களை குறைக்கும் திட்டங்களையும் அவர் மெல்ல மெல்ல எடுத்து விடுகின்றார். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெறும் மோசடிகளுக்கு முக்கிய காரணம் விருப்பு வாக்கு முறையே என்பதால் புதிய தேர்தல் முறையொன்று தயார் செய்யப்பட வேண்டும் என கூறும் ரணில், அந்த முறை 1 விருப்பு வாக்கு முறை இல்லாத பட்டியல் முறையாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் கலப்பு முறையாக இருக்க வேண்டும் என கூறுகின்றார். இந்த விடயத்தில் 2023 ஜூலைக்குள் நாடாளுமன்றம் தீர்மானம் ஒன்றை எடுக்காமல் விட்டால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படும் என குறிப்பிடுகின்றார். அத்துடன் நாட்டின் பெரும்பான்மையான மக்களால் இலங்கையின் அரசியல் முறைமை தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போதைய நாட்டின் பொருளாதார சரிவுக்கு கூட இந்த சீர்கெட்ட அரசியல் முறைமைதான் காரணம் என்பதால் இதனை மாற்ற வேண்டும் எனவும், இலங்கை மக்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ள 225 பேரையும் தியவண்ணா ஆற்றில் தள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கே கூறியிருக்கின்றார். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கினால், இந்தியாவின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரும் சமாஜ்வாதி கட்சியின் முன்னாள் தலைவருமான முலாயம் சிங் யாதவ் தனது 82வது வயதில் மரணமடைந்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று மரணமடைந்ததாக அவரது புதல்வனும் சமாஜ்வாதி கட்சியின் தற்போதைய தலைவருமான அகிலேஷ் யாதவ் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வராக 3 பதவி வகித்த முலாயம் சிங் யாதவ், தேவகவுடா மற்றும் குஜரால் ஆகியோர் இந்தியாவின் பிரதமர் பொறுப்பில் இருந்தபோது
இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சராகவும் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம். ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடையிலான தரைவழி தொடர்பில் முக்கிய இடத்தை கொண்ட பாலத்தில் கடந்த சனியன்று இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்களுக்குரிய பழிவாங்கும் தாக்குதல்களை ரஷ்யா ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் உக்ரேனிய தலைநகர் கியேவ் உட்பட்ட சில இடங்களில் இன்று காலை கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக கியேவ் நகர் மீது ரஷ்யா தாக்குதல்களை நடத்தாத நிலையில் மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து மீண்டும் தலைநகர மக்கள் பதுங்கு குழிகளுக்குள் செல்ல வேண்டிய நிலைமையொன்று இன்று காலை ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் இதுவரை 5 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிரிமியாவை இணைக்கும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பாலத்தின் மீதான தாக்குதலில் உக்ரேனிய புலனாய்வுத்துறையே இருப்பதாக தெரிவித்துள்ள ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் இன்று தனது பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை அவசரமாக கூட்டியுள்ளார். இந்த கூட்டத்தின் முடிவில் கிரிமியா பாலத்தின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என செய்திகள் வந்திருந்த நிலையில் அதனை ரஷ்யா தற்போது நிராகரித்துள்ளது. ஆயினும் புட்டின் தலைமையில் கூட்டப்பட்ட பாதுகாப்பு பேரவை கூட்டத்தின் முடிவுகள் குறித்து இதுவரை தெரியவில்லை. நூற்றாண்டின் கட்டுமானம் என ரஷ்யாவால் பெருமை பாராட்டப்பட்ட கிரிமியாவுக்கான பாலத்தின் ஊடாக தெற்கு உக்ரேனுக்குள் இராணுவ விநியோகங்கள் நகர்த்தப்படும் நிலையில் இந்த பாலத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உக்ரேனிய புலனாய்வுத்துறையினரும் வெளிநாடுகளில் உள்ள ரஷ்ய அதிகாரிகளும் மேற்குலக முகவர்களும் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த சனியன்று 19 மைல் நீளமுள்ள இந்த கடல்வழி பாலத்தால் கிரிமியாவை நோக்கி சென்ற ஒரு பாறவுந்து திடீரென பெரிய வெடிப்பு சம்பவத்துக்குள்ளாகி எரிந்து சிதறிய போது இந்த வீதிக்கு அருகில் இருந்த தொடர்ந்து பாலத்தால் பயணித்த எரிபொருள் விநியோக தொடர்ந்து 7 எரிபொருள் தாங்கிகளிலும் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டதால் பாலத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்களை அடுத்து உக்ரேனிய உயர் அதிகாரிகள் உடனடியாக கொண்டாட்டங்களை நடத்தினாலும் இந்த தாக்குதலுக்கு உக்ரேன் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. மாறாக ரஷ்யாவின் இராணுவம் மற்றும் அதிகார அமைப்புகளுக்கு இடையேயான மோதல்களால் இந்த சம்பவங்கள் ஏற்பட்டதாக அது தட்டை திருப்பி போட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வெடிப்பு சம்பவங்களுக்கு உக்ரேனிய புலனாய்வுத்துறையே பின்னணியில் இருப்பதாக விளாடிமிர் புட்டின் தெரிவிக்கின்றார். தற்போது பாலத்தால் ஓரளவுக்கு போக்குவரத்துகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் உக்ரேனிய தலைநகரை குறிவைத்து இன்று ரஷ்யா தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிரான்சின் நிலவரங்கள் பக்கம் பார்வை திருப்பினார். பிரான்சில் எரிபொருள் விநியோக நெருக்கடி தொடர்வதால் எரிபொருள் விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசைகளை காண முடிகின்றது. பிரான்சின் முக்கிய எரிபொருள் நிறுவனங்களில் வேதன உயர்வு கோரி பணி புறக்கணிப்பு இடம்பெறுவதால் மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் எரிபொருள் விநியோக நிலையங்களில் பெரும் பற்றாக்குறை நிலை வருகின்றது. இந்த நிலையில் பணி புறக்கணிப்புகள் இடம்பெற்று வரும் டோட்டல் எனர்ஜிஸ் மற்றும் எஸ்ஓ எக்ஸன் மோபில் ஆகிய நிறுவனங்கள் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளன. 10 நாட்களுக்கு மேலாக இந்த பணி புறக்கணிப்பு போராட்டங்கள் நடத்தப்படுவதால் பிரான்சில் உள்ள 8 மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் 5 சுத்திகரிப்பு நிலையங்கள் பாதிப்படைந்துள்ளன. இதன் விளைவாக நேற்று பிரான்சில் உள்ள 30% விநியோக சேவை நிலையங்கள் விநியோக நெருக்கடிகளை எதிர்கொண்டன. தலைநகர் பரிசை உள்ளடக்கிய இது பிரான்ஸ் பிராந்தியத்தில் நிலைமை மிகவும் நெருக்கடியாக உள்ளது. அங்கு 45% விநியோக நிலையங்களில் கையிருப்பு இல்லை என்பதால் எரிபொருள் கையிருப்பு உள்ள நிலையங்களில் நீண்ட வரிசைகள் தென்படுகின்றன. அரசாங்கம் தன்னிடம் உள்ள கையிருப்பை வழங்கும் என பிரதமர் எலிசபெத் போன் அறிவித்திருக்கிறார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.